வணக்கம். நம்முடைய அன்றாட வாழ்வில் மஞ்சள் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, கல்லீரலை பாதுகாக்க என பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை மஞ்சள் கொண்டுள்ளது. எனவே உங்களது டயட்டில் தினசரி ஒரு டீஸ்பூன் மஞ்சளை சேர்த்துக் கொள்வது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்கும் மஞ்சளின் உலகளாவிய விநியோகத்தில் ஆண்டுதோறும் இந்தியா சுமார் 78% பங்களிப்பை கொண்டிருக்கிறது. அதே நேரம் இந்த அற்புத மசாலா மேற்கு நாடுகள் முழுவதும் பிரபலமாக இருக்கிறது. சர்க்யூமா லாங்கா தாவரத்தின் வேர்களிலிருந்து தயாரிக்கப்படும் பிரபல மசாலா பொருளாக இருக்கிறது மஞ்சள். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சீன மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பிரபலமான மூலிகை சிகிச்சையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, கல்லீரலை பாதுகாக்க என பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை மஞ்சள் கொண்டுள்ளது. எனவே உங்களது டயட்டில் தினசரி ஒரு டீஸ்பூன் மஞ்சளை சேர்த்துக் கொள்வது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும். இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க இது உதவுகிறது. மஞ்சளில் காணப்படும் முக்கிய வேதிப்பொருளில் குர்குமின் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. இது இதயத்திற்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம் இதில் இருக்கும் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள். மஞ்சளில் நிறைந்திருக்கும் குர்குமினானது இரத்தத்தை மெலிக்கவும், கொழுப்பை குறைக்கவும் மற்றும் தமனிகள் குறுகுவதை தடுக்கவும் உதவும் என நம்பகமான ஆய்வுகள் கூறுகின்றன. மேலும் குர்குமின் பல இதய பிரச்சனைகளுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது. கேன்சரை இது தடுக்கிறது. மஞ்சள் இருக்கும் குர்குமினின் ஆன்டி கேன்சர் விளைவானது பல்வேறு முக்கிய மருத்துவ பரிசோதனைகளில் நிரூபிக்கப்பட்ட மருத்துவ குணங்களில் ஒன்றாக உள்ளது. குர்குமினானது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி என்பதால் செல்களின் சேதம் மற்றும் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும் என நம்பப்படுகிறது. அதேபோல பல மருத்துவ ஆய்வுகளின்படி குர்குமினானது கட்டிகளுக்கு எதிராக செயல்படும் விளைவுகளை கொண்டுள்ளது. இது கட்டிகள் உருவாவது மற்றும் ஆபத்தான செல்கள் உடலில் பரவுவதையும் தடுக்கிறது. இவ்வளவு நன்மைகளை கொண்டுள்ள குர்குமினை புற்றுநோய் சிகிச்சையில் கதிர்வீச்சு மற்றும் கீமோ தெரபியுடன் இணைந்து பயன்படுத்துவது பற்றி ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு மஞ்சளானது நம்முடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாக இருக்கிறது. ஏனெனில் குர்குமின் பல்வேறு வழிகளில் அலர்ஜி பாதைகளை மாற்றியமைக்கிறது. குர்குமினானது ப்ரோ இன்ஃபிளமேட்டரி மீடியேட்டர்ஸ்களின் செயல்பாட்டை நேரடியாக கட்டுப்படுத்துகிறது மற்றும் அலர்ஜிக்கு சார் ஒரு மரபணுக்களை திறம்பட முடக்குவதாக ஆய்வறிக்கை ஒன்று கூறுகிறது. சுருக்கமாக சொன்னால் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் உடலில் ஏற்படும் அலர்ஜியை இது தடுக்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குகிறது. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் மிகவும் பயனுள்ள பாரம்பரிய ஆயுர்வேத சிகிச்சைகளில் ஒன்றாக மஞ்சள், இஞ்சி மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் தேநீர் உள்ளது. குர்குமினின் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த திறனை கொண்டுள்ளன. பொதுவாக மஞ்சளில் காணப்படும் குர்குமினானது நம்முடைய இரத்த ஓட்டத்தில் நன்கு உறிஞ்சப்படுவதில்லை என்றாலும் மஞ்சளை கருப்பு மிளகுடன் சாப்பிடுவது இதனை மேம்படுத்துகிறது. ஏனென்றால் மிளகில் ஃபைபரின் இரத்தம் குர்குமினை உறிஞ்ச உதவுகின்றது. இது எடையை குறைக்க உதவுகின்றது. 2015 வெளியின் ஆய்வு ஒன்று மஞ்சளில் காணப்படும் குர்குமினானது பிஎம்ஐயில் எப்படி நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை வெளிப்படுத்தியது. அதிக எடை கொண்ட நண்பர்கள் 95% குர்குமின் கொண்ட 800 mg சப்ளிமெண்டை கடுமையான டயட்டுடன் எடுத்துக்கொண்டனர். முதல் 30 அவர்களின் பிஎம்ஐயில் 2% மற்றும் 60 பிறகு 5.5-6% வரையிலான நேர்மறை மாற்றங்களை கண்டனர். மஞ்சளின் சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் எடையை குறைக்க உதவுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். சீரான குடல் இயக்கத்திற்கு பித்தப்பை மற்றும் பிற செரிமான நொதிகளில் பித்த உற்பத்தியை அதிகரிக்கும் திறன் கொண்டிருப்பதன் காரணமாக மஞ்சள் நம் செரிமானத்தை மேம்படுத்துவதாக கருதப்படுகிறது. நம் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதோடு மற்றும் உப்பு அறிகுறிகளை குறைக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. மஞ்சளை அதிகம் சேர்த்துக் கொள்வது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மேலும் இரத்த உறைதல் அல்லது இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கலாம். எனவே கர்ப்பிணிகள் அல்லது பாலூட்டும் தாய்மார்கள் மஞ்சள் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடும் முன் உரிய நிபுணரை அணுகி ஆலோசனை கேட்டுக் கொள்ள வேண்டும். அலர்ஜியை தவிர்க்க ஆர்கானிக் மஞ்சளை தேர்வு செய்யலாம். ஏற்கனவே பித்தப்பை பிரச்சனைகள் இருந்தால் மஞ்சள் அதன் அறிகுறிகளை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கவனம் தேவை. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.